हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஹேர் பேக்கை நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் प्रिपरेशन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் இது நீங்க உங்க ஹேர்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாம்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் प्रिपरेशन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முட்டை தான் எடுத்துக்கேன் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கேன் இந்த முட்டையோட அந்த வெள்ளை கருது தான் நம்ம ஹேர்ல தடவ போறோம் அத நம்ம ஹேர்ல தடவுறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடிய நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம உடல் சூட்டை குறைச்சி நமக்கு அந்த கண் எரிச்சல் பாதிப்புல இருந்து நம்மள விடுபட்டு கொடுக்கிறதுக்கும் இந்த முட்டையோட வெள்ளக்கருது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வர்க் அதாவது கம்ப்யூட்டர்ல வர்க் பண்றவங்க அவங்க எல்லாம் ஹேர்ல வெறும் முட்டை வெள்ளக்கருதையும் தயிரையும் மட்டுமே அவங்க தடவிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு கண்ணில் இருந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும் அது மட்டும் இல்லை உடல் சூட்டையும் குறைச்சி நமக்கு அவங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த முட்டை இன்னும் பொருட்கள் சேர்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்ல ஒரு கிளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையோட வெள்ளக்கருதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மணிக்கு அதோட வெள்ளக்கருதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்ல முட்டையோட வெள்ளக்கருதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுக்க கூடியது இங்க பாருங்க நல்ல வீட்ல கட்டிய உருவத்தி வச்சிருக்கக்கூடிய தயிரை தான் சேர்க்க போறோம் தயிரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல தடவுறப்ப என்னன்னு சொன்னேன் இல்லையா நம்ம முட்டை கூட அந்த தயிர்லாம் சேர்க்குறப்ப என்ன ரிசல்ட்னு ஆனால் ஹேர்ல தடவுறப்ப இது குளிர்ச்சி தன்மை வாய்ந்த ஒரு பொருள் அப்படிங்கறனால கண்டிப்பாக நமக்கு முடிக்கு ரொம்பவே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் முட்டையோட தயிரையும் ஆட் பண்ணி நல்லா தயிரையும் முட்டையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தரல தரலையா நிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு நாலே நாலு விதமான பொடி ஃபார்ம் சேர்க்க போறோம் அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வேப்பிலையோட பொடி தான் ஆட் பண்ண போறோம் வேப்பிலை பொடியை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு தேன் பொடுகு இந்த மணிக்கு ப்ராப்ளங்களாக இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம வேப்பிலை பொடியும் எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சள் கரிசலாங்கனி பொடி தான் இந்த மஞ்சள் கரிசலாங்கனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த மஞ்சள் கரிசலாங்கனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சள் கரிசலாங்கனியும் எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கருவேப்பிலையோட பொடியை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் கருவேப்பிலையை பற்றி உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா கருமையாக மாற்றி இளநரை ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி
நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க நெல்லிக்காய் பொடி தான். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம ஹேரில் தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு உடல் சூட்டை குறைச்சி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம நெல்லிக்காயோட பொடியவும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெல்லிக்காயோட பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கருவேப்பிலையோட பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, அடுத்து வேப்பிலை பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு. நம்ம இன்னைக்கு பொடி இந்த அளவில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இன்னைக்கு தரல தரலையாக நிற்காம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மணிக்கு தரல தரலையே இல்லாமல் நல்லா இப்படி பண்ணிங்கனாலே நமக்கு அது தரல தரலாம் போய் நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ஹேர் பேக் வந்து கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மணிக்கு அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நல்லா இங்கே பாருங்களேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த பேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தா நல்லா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறோம்னா விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறோம். விட்டமின் இ கேப்சூலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் தடவுறப்ப நமக்கு முடியை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக நுனி பகுதியை கட் பண்ணி அப்படியே நம்ம விட்டமின் இ கேப்சூலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த திரலெல்லாம் நீங்கி நமக்கு அந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிருக்கு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு ஒரு மைல்டான ஷீயக்காயோ இல்லை ஷாம்போ போட்டு உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மணிக்கு நீங்கள் 1 மாதம் நீங்கள் உங்கள் ஹேரில் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி ஒரு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கும். இளநரை ப்ராப்ளங்கள், பெயின் பொடுவு தொலை, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், பூச்சி வெட்டு முடி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் விளக்கெண் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பூச்சி வெட்டு முடியவும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.